வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எள்ளின் மருத்துவ குணங்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். தென்னிந்தியாவில் அதிக அளவு மக்களால் சமையலுக்கு எள்ளெண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது. எள்ளிலிருந்து ஆட்டி எடுக்கப்படும் நல்லெண்ணெய் வெளிப்பூச்சாகவும் உணவுப் பொருளாகவும் மருந்து பொருளாகவும் பயன்படுகிறது. கடுகு மற்றும் தேங்காய் எண்ணெயை விட நல்லெண்ணெய் மிகவும் லேசாக இருப்பதால் இதனை உணவில் சேர்த்து சாப்பிடும் பொழுது குடல் இயக்கமானது சீராக செயல்பட்டு செரிமான பிரச்சனைகள் வராமல் இது தடுக்கிறது. நல்லெண்ணெயில் ஜிங்க் எனும் கனிமச்சத்து அதிகமாக நிறைந்துள்ளது. இது எலும்புகளில் கால்சியம் அதிகமாக இருக்குமாறு பார்த்து கொள்ளும். எனவே எலும்புகள் வலுவுடன் இருக்க வேண்டுமெனில் கால்சியம் உணவுகளுடன் நல்லெண்ணெயும் சேர்த்து சாப்பிட்டு வருவது நல்லது. நல்லெண்ணெயில் நிறைந்துள்ள ஜிங்க் சத்தால் சருமத்தின் நெகிழ்வுத்தன்மை அதிகரித்து சருமத்தில் கொலஜனின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் ஆற்றல் கொண்டது. கர்ப்பிணிகள் நல்லெண்ணெயை கொண்டு வயிற்றில் மசாஜ் செய்து வந்தால் ஸ்ட்ரெச் மார்க் ஏற்படுவதை இது தவிர்க்கலாம். காலையில் எழுந்ததும் பல் தேய்த்த பின்னர் 25 ml நல்லெண்ணெயை கொண்டு வாய் கொப்பளித்து வந்தால் பல் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். பல் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாவதோடு தோல் சம்பந்தப்பட்ட நோய்களும் குணமாகிவிடும். நல்லெண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்துவதன் மூலம் உடலில் ஏற்படும் கொழுப்பு கட்டிகளை இது வளர விடாது. உடலில் வலி உள்ள இடத்தில் நல்லெண்ணெயை தேய்த்து மசாஜ் செய்து வந்தால் உடலில் ஏற்படக்கூடிய வலிகள் நீங்கிவிடும். சிலருக்கு அதிக உஷ்ணத்தால் அடி வயிறு வலி சிறுநீர் பிரிவதில் சிரமம் ஏற்படும். அவர்கள் அடி வயிற்று பகுதியில் எண்ணெயை தேய்த்து வந்தால் நிவாரணம் கிடைக்கும். நன்றி.